ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டோம். போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம நம்ம அசிஸ்டன்ட் வந்து நீங்க பண்ணிட்டு ராய் சொல்லுங்க. சரி ஓகே. அடுத்து தக்காளி போட போறோம். ஒரு அஞ்சு ஒரு கிலோ வெங்காயமும் அரை கிலோ தக்காளியும் நம்ம போட போறோம். அது கட் பண்றவர் வந்து ஆடி இது மாதிரி சாப்பிடுங்க. இந்த சைஸ்ல வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து அதுக்குள்ள பாருங்க அந்த சைஸ்ல வச்சுக்கோங்க. ஒரு மஞ்சள்தூள் போட்டு சிக்கனை வந்து கறிகள் பிரியாணிக்கு செய்யணும் வெட்டி கொடுத்துருவாங்க. மஞ்சள்தூள் போட்டு லைட்டா நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு மஞ்சள்தூள் போடுங்க. கொரோனா இருக்கு அதனால நல்லா கழுவிடுவாங்க. சிக்கன் 65 செஞ்சுருக்கோம். ரொட்டி பெருசா இருக்கும் ஆனால் சிக்கன் 65 செஞ்சிருக்கோம். ஓகே. அடுத்து மசாலா தடவை வேண்டாம் சிக்கன் 65க்கு. வீட ரெக்கடைஸ் வச்சா பச்சை பச்சை நம்ம இருக்கு அதில் என்னது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுறோம். பாக்கெட்டுக்கு 10 ரூபா 15 ரூபா பாக்கெட்னா 15 ரூபா பாக்கெட்னா. ஸோ அதனால் வந்து சிக்கன் போட்டாச்சு. சிக்கனு போட்டு ஃபுல்லாக கொதி வந்துடுச்சு. அரிசி எவ்வளோ போடுறீங்க? அரிசி 2 கிலோ போடுறோம். பிரியாணி எடுத்து போவதற்காக லாரி வந்துருச்சு. நானே சாய் சொல்லுங்க. கறி வாங்கிட்டு இது பண்ண சொல்லுவா ஓரமா இது கறி மூடி வச்சிருவோம். ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க. சரி நிசாம உனக்கு ஒரு கேள்வி, நீ என்ன பண்ண இன்னைக்கு? பிரியாணி முடிச்சேன். பிரியாணி அது பாத்திரம் கலர் இல்ல, பிரியாணி கலர். நீ அடி பிடிக்கும் சொன்னாலே போதாது, அடியில அடி பிடிக்கும். சரி நம்ம சாப்பிட்டு நம்ம தனியா செல்ஃபி எடுக்க முடியும். சாப்பாடு எப்படி இருக்குது? பிரியாணி பிரியாணி எப்படி இருக்கு? செம்மையா வந்திருக்கேன்.
மொதல் டைம் ட்ரை பண்றோம் மொதல் டைம் பண்றோம் சாதாரண சேர்த்து உங்க சாப்பாடு உப்பு போட்டியா பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு கறி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக அமைஞ்சிருக்கு பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் நல்லா க்ளோஸ் அப் வாங்க பிரியாணியில் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா உதிராமல் ஒட்டாமல் பாருங்க சூப்பராக இருக்குது இதுதான் சூப்பராக இருக்குது பிரியாணி செம்மா